வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது B55 மதிய நேர பிரதான செய்தியோடு. பொறுப்புடனும் பொது நலனுடனும் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மூன்றாவது காலாண்டில் அரச ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு, ஜனாதிபதி தெரிவிப்பு. தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்த தொலைபேசி அழைப்பு குறித்து விசாரணை ஆரம்பம். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு மின்சக்தி அமைச்சரிடமிருந்து சிவப்பு எச்சரிக்கை. நாளை முதல் அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி, கடல் பயணம் தொடர்பிலும் எச்சரிக்கை. பட்டதாரி அரச ஊழியர்களுக்கு ஆசிரியர் சேவையில் வேலைவாய்ப்பு. ஈராக்கில் பாரிய நில அதிர்வு. இவ்வருடத்தின் மூன்றாவது காலாண்டில் அரச ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவை வழங்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அட்டமஸ்தானாதிபதி கலாநிதி சங்கைக்குரிய பல்லிகம ஹேமரத்ன தேரருக்கான நியமன நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அட்டமஸ்தானாதிபதி பதவிக்கான நியமன பத்திர வாசிப்பு அனுராதபுரம் சம்பத்த ஜெயந்தி விகாராதிபதி பிரதான சங்க நாயக்கர் சங்கைக்குரிய நுகதின பஞ்சானந்த தேரரால் முன்னெடுக்கப்பட்டது. அதன் பின்னர் ஜனாதிபதி நியமன கடிதத்தை புதிய அட்டமஸ்தானாதிபதிக்கு வழங்கினர். மூன்று பீடங்களின் மகாநாயக்க தேரர்களின் பங்கு பெற்றலுடன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜெயஸ்ரீ மகாபோதி வளவில் வைத்து நியமன கடிதம் வழங்கப்பட்டது. பிரதமர் தினேஷ் குணவர்தன, சபாநாயகர் மஹிந்த யாப்பாபேவர்தன, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே உள்ளிட்ட அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். நமக்கு உதவிகளின்றி முன்னோக்கி செல்ல முடியாது. உதவிகள் வழங்குவதில்லை என்றால் நமது பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும், நமது நாட்டில் உள்ள நிதியும் குறையும், அந்நிய செலாவணியும் குறையும். கடந்த வருடம் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதம் 11% ஆகும். இவ்வாண்டில் நாம் சரியாக செயற்பட்டால் உலக பிரச்சனை இல்லையெனில் அதனை நாம் 3.5% அதிகரித்துக் கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் செயற்பட்டால் 2024 ஆண்டில் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். நமக்கு டாலர் இல்லாத போதும் ரூபாய் இல்லாத போதும் நாம் எடுத்த சில நேர்த்தியான முடிவுகள் காரணமாக தற்போது ஓரளவு உதவிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதனை விடவும் நமக்கு கிடைக்க வேண்டியுள்ளது. அதனை செய்யாவிட்டால் கடந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மாதங்களை போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். அது இன்னும் மோசமான நிலையை தோற்றுவிக்கும். முதலாவதாக நாம் பேசுகின்ற போது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்கள் மக்களுக்கு உயர்ந்தபட்ச சுமையை சுமக்காவிடி நாம் எப்படி நிதி வழங்குவது என வினவினர். உங்களது முழுமையான முயற்சியை மேற்கொள்ளாவிட்டால் எமக்கு நிதி வழங்குவது கடினம் என தெரிவித்தனர். அதனை செய்யாவிட்டால் நாளை முதல் எமக்கு ஒவ்வித உதவிகளும் கிடைக்காது. IMF அமைப்பு கூறும் விடயம் என்னவென்றால் வரி வருமானத்தை அறவிட நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஏனைய நாடுகளும் வரி வருமானத்தை வழங்க விரும்பாது என்பதாகும். அவர்கள் சுட்டிக்காட்டிய விடயம் நமது நாட்டில் வரி செலவு அதிகமாக சாமானிய மக்களுக்கு இருப்பதாக தெரிவித்தார்கள். வரி செலுத்துபவர்களுக்கு அல்ல. அதனால் வரியை அதிகரிக்கும் போது வருமான வரி ஊடாக பெற்றுக்கொள்ளும் ஏனைய வரி ஊடாக வருமானத்தை பெற்றுக்கொண்டால் இப்போது கஷ்டப்படும் வறிய மக்களும் இன்னும் கஷ்டப்படுவார்கள் என அவர்கள் சுட்டிக்காட்டினர். மாதம் ஒன்றுக்கு 43,000 ரூபாயை வருமானமாக பெறுவோர் வரி விதிக்குமாறு IMF அமைப்பு தெரிவித்தது. அதனை முடியாது என்று கூறி அத்தொகையை 150,000 ரூபாயாக மாற்றினோம். நாம் மிகவும் இக்கட்டான நிலையில் உள்ளோம். கஷ்டம் இல்லை என்று கூற மாட்டேன், ஆனால் சாமானிய மக்களே அதிகம் பாதிக்கப்படுவர். பொருட்களின் விலை, போக்குவரத்து கட்டணம், எரிபொருள் விலை உள்ளிட்ட அனைத்தும் அதிகரித்துள்ளன. அதனை நாம் பொறுத்து கொண்டு இருக்கின்றோம். அதே போன்று சம்பளம் பெறுபவர்களுக்கும் வரி அதிகரித்துள்ளது. 136% செலுத்த வேண்டியுள்ளது. இதில் கஷ்டம் எனக்கு தெரியும். கடன் பெற்றிருப்பார்கள், ஏனைய விடயங்களுக்கு பணம் செலுத்தி இருப்பீர்கள், கல்வி செயற்பாடுகளுக்கு செலவிட வேண்டியிருக்கும். அதனை விட மக்கள் வீடுகளை கட்டுவதற்கு கடன் பெறுகின்றார்கள். இவை அனைத்தும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இதிலிருந்து ஒருபோதும் விலக முடியாது. ஒரு வருடம் காலத்திற்கேனும் இதனை கடைபிடித்தால் அதன் பின்னர் எம்மால் ஓரளவு மீண்டல முடியும். எமது வருமானம் நிலைப்பற்றை அடையும் போது இவ்வருடத்தின் மூன்றாவது காலாண்டில் நிவாரணமாக அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் மேலதிக கொடுப்பனவை வழங்க நான் எதிர்பார்க்கின்றேன். எதிர்காலத்தில் எமது பொருளாதாரம் மேம்படும் போது சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும். ஆனால் இப்போது கடினம். அரசியலில் உண்மையை சொல்வது மிகவும் கடினமானது. ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் உண்மையை சொல்லியிருக்கின்றேன். தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் அதனையே கூறுவேன். இவ்விடயத்தில் நாம் மீள எழ வேண்டும். அனைவரும் அதற்காக பார்லமெண்ட்
காலத்தில் ஒத்துழைப்பு வழங்குங்கள். மக்களை வளமைக்கு கொண்டு வர ஒத்துழைப்பு வழங்குங்கள். அனுராதபுர காலத்தில் சக்திமிக்க பொருளாதாரம் உருவாக்கப்பட்டதை போன்று எதிர்வரும் 5 முதல் 10 வருடங்களில் யாருக்கும் அடிபணியாமல் கடன் பெறாமல் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்க முயற்சிப்போம். தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கும் தொலைபேசி அழைப்புகள் ஒரே இலக்கத்திலிருந்து வந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இத்தொலைபேசி அழைப்பு தொடர்பில் ஆணைக்குழு உறுப்பினர்கள் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணை இடம்பெறுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களான எஸ்பி திவாரத்ன மற்றும் கேவிபி பத்ரன் ஆகியோருக்கு தொலைபேசி அழைப்பூடாக மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். அதற்கமைய தொலைபேசி அழைப்பில் பட்டியல் அறிக்கையை பெற்றுக்கொண்டு விசாரணைகளை முன்னெடுப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்தார். ஆணைக்குழு உறுப்பினர்கள் மூவருக்கு தொலைபேசி ஊடாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. ஒரு அச்சுறுத்தல் தொடர்பில் கம்பெனி வீதி போலீசார் நீதிமன்றத்துக்கு தகவல் அளித்தனர். கடவத்த போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்களும் நீதிமன்றத்துக்கு தகவல் அளித்தனர். அதேபோல் நிட்டம்பூ பகுதியில் வசித்து வரும் ஆணைக்குழு உறுப்பினர் எம் எம் முகமட்டுக்கும் இவ்வாறான அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பிலும் குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொள்கிறது. ஒரே தொலைபேசி இலக்கத்திலிருந்தே அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இது காலி பகுதியை வதிவிட முகமரியாக கொண்ட ஒருவரின் தொலைபேசி இலக்கம் என்பது விசாரணைகளிலிருந்து தெரிய வந்தது. அந்த முகவரியை சேர்ந்த நபர் தற்போது இலங்கையில் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இவ்விடயத்தில் அவருக்கு தொடர்பில்லை என்பது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இது வெளிநாட்டிலிருந்து வந்த அழைப்பென தெரிய வந்திருக்கிறது. தொலைத்தொடர்பு ஆணைக்குழு, ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் விசாரணை நடைபெறும். இதனுடன் தொடர்புடைய நபர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. அச்சுறுத்தலுக்குள்ளான 3 அதிகாரிகளுக்கும் அவர்களின் வீடுகளில் ஆயுதத்துடன் கூடிய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினரான பி எஸ் எம் சார்ஸ் தனது விலகல் கடிதத்தை அண்மையில் கையளித்துள்ளார். எனினும் இதுவரை அக்கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் பெப்ரல் அமைப்பும் இன்று ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து கருத்து வெளியிட்டது. உரிய அதிகாரி ஏற்றுக்கொண்டால்தான் அது உரிய அங்கீகாரத்தை பெறும். அதனை ஜனாதிபதி நிராகரித்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படி என்றால் அவர் மீண்டும் ஆணைக்குழு உறுப்பினராக செயல்பட முடியும். அது அவருடைய விருப்பம். ஆனால் இவ்வாறான பொறுப்பு வாய்ந்த பதவிகளில் உள்ளவர்கள் தமது பொறுப்புகளிலிருந்து விலகி செயல்பட முடியாது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவரை நீக்குவதற்கு குற்றப்பத்திரிகை தயாரித்து வருவதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இன்று தெரிவித்தார். நேற்றைய தினம் ஊடக சந்திப்பை நடத்தியிருந்த ஜனக ரத்நாயக்க மின்துண்டிப்பு தொடர்பில் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மீது சுமத்திய குற்றச்சாட்டையும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் நிராகரித்தார். கடந்த டிசம்பர் மாதம் நத்தார்கால பகுதியில் எப்படி தொடர்ந்தும் 2 நாட்களுக்கு மின்சாரத்தை வழங்கினீர்கள் என கேட்டிருந்தனர். 31ஆம் தேதி எப்படி தடையின்றி மின்சாரத்தை வழங்கினீர்கள் என கேட்டனர். அது எம்மால் டிசம்பர் மாதத்துக்கு மேற்கொள்ளப்பட்ட திட்டமாகும். இதற்காக அக்டோபர் மாதத்திலேயே திட்டமிட்டோம். அதே போன்றுதான் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தடையின்றி மின்சாரத்தை வழங்குவதற்கான திட்டத்தை முன்வைத்துள்ளோம். அதனை அமுல்படுத்தி சுயாதீனமாக செயற்படும் அதிகாரத்தை மின்சார சபைக்கு வழங்குங்கள். மின்சார சபை இன்னொரு அரசு நிறுவனத்திடம் சென்று கடன் பெற முடியாது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஏனைய 3 உறுப்பினர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். அவர்கள் நம்மிடம் கருத்துக்களை தெரிவிக்கும் போது எந்த சந்தர்ப்பத்திலும் இதன் பாரதூரம் தொடர்பில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் எமக்கு தெரியப்படுத்தவில்லை என குறிப்பிட்டனர். அவ்வாறு செய்திருந்தால் கடந்த காலத்திலேயே அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கியிருப்பார்கள். இன்றைய தினமாவது அவர் ஆணைக்குழுவின் அதிகாரிகளை அழைத்து சட்டம் அதிபர் வழங்கியுள்ள தகவல் குறித்து உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தி தீர்மானத்தை எடுக்க முடியும். நாளை முதல் நாம் வங்கிகளுடன் கதைத்து தேவையான கடனை பெற்றுக் கொள்ள முடியும். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவுக்கு அருகில் அதிகரித்து வரும் தாளமுக்க நிலை காரணமாக நாளை முதல் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. எதிர்வரும் 1ஆம் தேதி வரை இந்நிலைமை நீடிக்கும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
நாளை முதல் சில தினங்களுக்கு நாடு முழுவதும் அதிகரித்த மழை பதிவாகும். தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் அதிகரித்து வரும் தாளமுக்க நிலை மேற்கு திசையை தழுவி இலங்கையை நோக்கி பயணித்து வருகின்றது. ஜனவரி 31 தேதி மற்றும் பிப்ரவரி 1 தேதிகளில் நாட்டின் அநேக பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை நிலவும். சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் முதல் 150 மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகும். இந்த தாளமுக்க கட்டமைப்பின் பயணப்பாதை காரணமாக இன்றைய தினம் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் கடத்தொழில் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வலியுறுத்துகின்றோம். எதிர்வரும் சில தினங்களுக்கும் இந்த நிலை தொடரும். நாட்டை சூழவுள்ள கடற்பகுதிகளில் கடும் காற்று வீசலாம். கிழக்கு மற்றும் மேற்கு கடற்பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக இருக்கலாம். இதுவரை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை, அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டமைப்பு சூறாவளியாக மாறும் நிலை தற்போது இல்லை. சாதாரணமாக 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம். දැනට කෙසේ වෙතත් පීඩන අවපාතයක් වෙයි. සාමාන්‍යයෙන් අපි බලාපොරොත්තු වෙනවා පැයට කිලෝමීටර 60-70 වගේ මට්ටමේ සුළං. இலங்கையின் பல நகரங்களில் வளி மாசு மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை கிடைத்த தகவல்களுக்கு அமைய கம்பஹா, கொழும்பு, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் வளி மாசு அதிகரித்துள்ளது. இதில் அதிகளவான மாசு கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம், அம்லாந்தொட்ட, தம்புல, நுவரலியா, கண்டி ஆகிய நகரங்களில் வளி மாசு அளவு உயர்மட்டத்தில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் இந்தியாவினால் ஏற்பட்ட பல்வேறு செயற்பாடுகள் காரணமாக இலங்கையின் வளிமண்டலத்திற்குள் மாசுபட்ட வளி சேர்க்கப்பட்டதால் இவ்வாறான பிரச்சினை இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகள் பலவற்றிற்கும் ஏற்பட்டு குறிப்பிடத்தக்கது. அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பம் கோரும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்தார். கண்டியில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2018-19 அடிப்படையாக வைத்து அபிவிருத்தி உத்தியோகர்களாக இணைத்துக் கொள்ள பட்டதாரிகளையும் அவ்வாறு இணைத்துக் கொள்ளப்படாத பட்டதாரிகளையும் 40 வயதுக்கு குறைந்தோரையும் அரசு சேவையில் தற்போது செயலாற்றி வருகின்ற யாராக இருந்தாலும் இந்த தொழில் வாய்ப்புக்கென விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன் ஊடாக விண்ணப்பிக்கலாம். மார்ச் மாதத்தில் பரீட்சையை நடத்த நாம் திட்டமிட்டுள்ளோம். அதன் பின்னர் மாகாணங்கள் ஊடாகவும் தேசிய பாடசாலை என்றால் கல்வி அமைச்சு ஊடாகவும் அவர்களுக்கு 3 வருட கால கண்காணிப்பு அடிப்படையில் நியமனம் வழங்கப்படும். தற்போது அவர்கள் பெறும் சம்பளமே வழங்கப்படும். 3 வருடங்கள் நிறைவடைந்ததன் பின்னர் ஆசிரியர் சேவை சம்பளம் வழங்கப்படும். இதன் ஊடாக 26,000 பேரை இணைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளோம். தமது பகுதிக்காகவும் விண்ணப்பிக்கவும் நாட்டின் எந்த பகுதியில் தொழில் வாய்ப்பு செய்வதற்காக விண்ணப்பிக்க முடியும். வெற்றிடத்திற்கு அமைய அந்தந்த பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஆனால் முதல் நியமனத்தில் கட்டாயம் 5 வருடம் தொழில் புரிய வேண்டும். ஆரோக்கியமான ஆசிரியரை பாடசாலைக்கு பெற்றுக் கொடுப்பதே இதன் நோக்கமாகும். ශක්තිමත් කිරීම සඳහා ගොදම අපේ මූලික කාර්යය තමයි උනාත්මක භාවිතයුත් ගුරුවරේ පාසලට ලබා දීම. 75වද தேசிய சுதந்திர தின ஒத்திகை நடவடிக்கை இன்று இடம்பெறுவதால் கொழும்பை அண்மித்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இன்றும் நாளை மற்றும் எதிர்வரும் 1 தேதியிலிருந்து 3 தேதி வரையிலும் விசேட போக்குவரத்து திட்டங்கள் அமலில் இருக்கும். காலை 5 மணி முதல் பகல் 12 மணி வரை பல வீதிகளில் வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்தனர். சில வீதிகள் மூடப்படுவதால் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அதற்கமைய காலிமுகத்திடல் நடுவீதி, காலிமுகத்திடல் சுற்றுவட்டத்திலிருந்து NCC சுற்றுவட்டம் வரை மற்றும் சைத்திய வீதியின் கல்பெட்டி சந்தையிலிருந்து காலிமுகத்திடல் சுற்றுவட்டம் வரையிலான வீதி, கல்பெட்டி ரயில் நிலைய வீதிக்குள் நுழையும் வாகனங்கள் மட்டுப்படுத்தப்படும். அவை உள்ளிட்ட மேலும் சில வீதிகளிலும் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த வீதிகளில் வசிப்போர் போக்குவரத்து அதிகாரிகளின் ஆலோசனைப்படி பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு காலிமுகத்திடலில் நடாத்தப்படும் ஒத்திகை நடவடிக்கை தொடர்பில் கண்டறிய பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் முப்படை தளபதிகளும் அப்பகுதிக்கு விஜயம் செய்தனர். பெரும்போகத்தில் சேத நூரத்தை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் 16,000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்தார். நாட்டுக்குள் பொருளாதார பிரச்சினை காணப்பட்டாலும் சேதன உரத்தை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவைக்கு தான் முன்வைத்த யோசனைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பூரண ஒத்துழைப்பை வழங்கியதாக மகிந்த அமரவீர தெரிவித்தார். அதற்கமைய 2022 முதல் 2023 வரையிலான பெரும்புகத்திற்கு சேதன உரத்தை கொள்வனவு செய்வதற்கு 16,000 மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு ஒவ்வொரு நிவாரணத்தையும் வழங்கி பெரும்போகத்தில் சேதன உரத்தை விநியோகிப்பதற்கு சகல மாவட்டங்கள் உள்ளடங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட குழு ஊடாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்தார். நெட் பயிற்சியாக இடம்பெறும் ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாவும் 2 ஹெக்டேர்களுக்கு 40,000 ரூபாவும் வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நானூய ரதல்ல குறுக்கு வீதியில் நாளாந்தம் போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ் வண்டிகளை மாத்திரம் சேவையில் ஈடுபடுத்துமாறு தோட்ட தொழிலாளர்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரதல்ல குறுக்கு வீதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற கோர விபத்தில் 7 பேர் பலியாகினர். அதன் பின்னர் இவ்வீதியினூடாக கனரக வாகனங்கள் செல்வதை நிறுத்தவும் பிரதான வீதியூடாக பயணிக்க வைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. ரதல்ல குறுக்கு வீதியூடாக நாளொன்றுக்கு அரசு மற்றும் தனியார் என 40 பஸ்கள் சேவையில் ஈடுபடுகின்றன. அந்த பஸ்கள் ஹட்டனிலிருந்து நுவரலியா வரையிலும் நுவரலியாவிலிருந்து ஹட்டன் வரையிலும் சேவையில் ஈடுபடுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். ஹட்டனிலிருந்து ரதல்ல குறுக்கு வீதியூடாக கதிர்காமம் மற்றும் மட்டக்களப்பு தூர சேவை பஸ்களும் சேவையில் ஈடுபடுகின்றன. தற்போதைய நிலைமைக்காமையே குறித்த பஸ்கள் ரதல்ல கிரிமெட்டிய சுற்றுவட்ட வீதியூடாக பயணிக்கின்றன. ரதல்ல குறுக்கு வீதியின் காபக் தோட்ட பகுதியில் அதிகளவான மக்கள் வசித்து வருவதுடன் அந்த பகுதிக்கு பயணிக்க 3 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும். குறித்த வீதி மேடாகவும் பாரிய வளைவுகளை கொண்டது என்பதால் அவ்வீதியில் மெதுவாக வாகனங்களை செலுத்துமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளதுடன் அதற்கான சமிக்ஞை பதாதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் வெளியிடங்களிலிருந்து வருகை தரும் வாகனங்கள் அந்த சமிக்ஞைகளை கவனத்திற்கொள்ளாமல் பயணிப்பதால் விபத்துக்கள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஏற்கனவே எல்லாமே பிரைவேட் வாகனம்னால்தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதனால வேண்டி இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்தது காரணம் எங்கே வளமையாக போகிற வாகனத்தில் ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கலையே, பிரச்சனை ஒன்றும் நடக்கலையே. வளமையாக போகிற பஸ்கள் வாகனம் அவங்களுக்கு தெரியும், இந்த ரோட்டில் எப்படி போகணும் வரணுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பின்னுக்கு இருந்து வரவங்க பிரைவேட்டாக வரவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வாகனத்தை கொண்டு வந்து இதில் போட்டுக்கிட்டு இதில் அவங்க 4-5 பஸ் ஓட்டிக்கிட்டு இதில் அவங்க ரேஸ் வைக்கிறனால தான் இந்த பிரச்சனை வந்தது. இன்றைக்கி இல்லை, யாராக இருந்தாலும் உசுறுத்தான், உசுறு போன உசுறு திரும்ப வாங்க இயலாது. இது இந்த பிரைவேட் வாகனத்துக்கெல்லாம் இங்கே ஒரு ட்ரெஃபிக் போட்டு நான் ஷார்ட்கட்டில் ஒரு ட்ரெஃபிக்கை போட்டு வார பிரைவேட் வாகனம் பார வாகனத்தை நிப்பாட்ட சொல்லுவேன், பாரமான வாகனத்தை நிப்பாட்ட சொல்லுவேன், இல்லைனா இது சரி வராது. இந்த பாதை வந்து வெளிப்பிரதேசத்தில் உள்ள பயணிகள் வந்து இந்த பாதையினுடைய தன்மையை தெரியாமல் தான் இந்த பாதையில் பயணிக்கிறாங்க. அது இல்லாமல் பாதைக்கு நிறையா போர்டுகள் போட்டிருக்கு, இந்த பாதையில் எப்படி பயணிக்கணும், இந்த பள்ளங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான பயணிகளுக்கான அவதான போர்டுகள் நிறைய இடத்துல போட்டிருக்கு. இது சம்பந்தமாக போலீஸாரும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க, அவங்களும் பலகைகள் போட்டிருக்காங்க. இதை கவனிக்கிறதில் வெளிப்பாகத்துலேருந்து வரவங்க சில பேர் இந்த ரோட்டில் வந்து பாதையில் வந்து பயணிக்கும் போது வெளியிலேருந்து வரவங்க வந்து வாகனத்தை வந்து பயணிக்கும்போது அவங்க வந்து இந்த ரோட்டில் வந்து ரேஸ் போகிற மாதிரி அந்த பயணங்கள்னால ஏற்படுற இந்த ஆக்சிடென்ட் தான் கூட வெளியிலேருந்து வர வாகனங்கள் தான் அதிகமாக இந்த பாதையில் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. வளமே போற பஸ் போட்டா வளமே போன பஸ் போட சொல்லுங்க, வேற பஸ் எல்லாம் ஒண்ணும் வேணாங்க. பாரமான சாமான படி இந்த ரோட்ல பெரிய வாகனம் வரக்கூடாதுங்க. எங்களுக்கு எங்களுக்கு வேணும், நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ரெண்டாவது எங்க டக்குன்னு ஒரு அவசரமா இருந்தா நானே போகணும், பேங்க் போகணும். கட்டாயம் எங்களுக்கு வந்து ஷார்ட்கட்ல வந்து கட்டாயம் எங்களுக்கு பஸ் தேவை வேணும். அந்த பிரச்சனைக்காக எங்களுக்கு பஸ் போடாம இருக்க கூடாது. 4 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா தொகை யாழ்ப்பாணம் அனலைத்தீவு பகுதியில் வைத்து கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடற்படை மற்றும் போலீசார் இணைந்து அனலைத்தீவில் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது 12 கிலோவுக்கும் அதிக கேரள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது. கடல் மார்க்கமாக இவற்றை எடுத்து வந்துள்ளதாகவும் அவற்றை வேறொரு பகுதிக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. 6 பொதிகளில் பாதுகாப்பாக குறித்த கஞ்சா தொகை பொதியிடப்பட்டிருந்தது. சம்பவம் தொடர்பில் கடற்படை மற்றும் போலீசார் இணைந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. திம்லபத்தின போலீஸ் பிரிவு ட்பட்ட மவுண்ட் வர்ணன் தோட்டத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய நபரின் சடலம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். பிரேத பரிசோதனைக்காக சடலம் நுரலியா வைத்தியசாலையின் சட்ட வைத்தியரிடம் அனுப்பப்பட்டுள்ளது.
கொரகன ஆலுப்பொழுவ பின்னக்கலவத்த பகுதியில் இரு வீடுகளுக்குள் நுழைந்து சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த இருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். கூறிய ஆயுதங்களுடன் வருகை தந்த இவர்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் வீட்டுக்கு சேதம் விளைவித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இத்துடன் B55 மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 6:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.